மைதிய சில்லுக்குட்டி தங்கங்களா, இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம லில்லிஸ் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மஞ்சள் மஞ்சளா கூட்டம் கூட்டமா இருக்கிற அந்த நம்மளோட டேபிள் ரோசஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கிறத காமிக்கிறேன். அவனது சேலுக்கு கிடையாதுங்க. நீடில் லீஃப்ல இருக்கக்கூடிய இந்த டேபிள் ரோசஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவ்வளோ அழகா இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேபிள் ரோசஸ் பியூட்டிஃபுல்லான மல்டி பெட்டல்ஸ் அண்ட் நீடில் லீஃப்ல வரக்கூடிய இந்த மாதிரி ஸ்பெஷல் டேபிள் ரோசஸ் பியூட்டிஃபுல் அழகை நீங்க பார்த்து ரசிக்கணும்னா தமிழ்ச்சி கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை பத்தி ஒரு வீடியோ பண்றேன். நான் இது சேலுக்கு கிடையாது. இந்த அடுக்கு வகையிலே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட், இதுல வந்து பிரைட் ஒயிட் கூட இருக்குது. ஆக்சுவலி நான் வீடியோ பண்ணணும்னு வந்ததே வேறு ஒரு ஃப்ளார் பார்த்துட்டு ஓகே ரெயின் லில்லி இன்றைக்கி ஒரு டூர் மாதிரி பண்ணலாம்னு நினச்சி வந்தேன். பட் இந்த அழகிகள் என்னை பார்த்துட்டு எங்களை கொஞ்சம் படம்பிடிங்களேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுறேன் நான். என்ன ஒரு அழகு கலர் காம்பினேஷன் இல்லை. யூஸ்வலாக எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டை பட்டையாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி லீஃப் உள்ள இந்த டேபிள் ரோஸ் இருக்குது இல்லை, நான் காமனாக டேபிள் ரோஸ் தாங்க சொல்லுவேன். இந்த மோஸ் ரோஸ் வாங்க, பொற்றுலாப்பாங்க, பொற்றுலாக்கா, பர்சுலேன்னு ஏதோ சொல்லுவாங்க. பட் நான் டேபிள் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதில் இந்த மாதிரி பெடல் பெடல் அப்படி லீவ் இருக்குது, சிங்கிள் பெடல். இதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. பட் இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நீடில் லீஃப் இருக்கிறதுல சிங்கிள் பெடல் இருக்குல்ல அது எங்கே பாருங்கடா, இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண வந்தோமோ அதுக்கு போகலாம் வாங்க. இதோட பேர் மில்லினியருங்க. மில்லினியர் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் மழை லில்லியில் வந்து எனக்கு வந்து இந்த மில்லினியர் மேலே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ யூஸ்வலாக எனக்கு குழந்தையிலேருந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மங்களகரமான கலர் இல்லை. அதில் இதோட ஷேப், அதுக்கப்புறம் இந்த பால் போன்ற அந்த மஞ்சள்னு சொல்லலாம். இது வெயிலில் இருக்கும்போது இப்படி இருக்கு பாருங்கள். அடுத்த நிழலில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பியூட்டிஃபுல்லாக இல்லையா? இந்த மாதிரி மில்லினியர் இன்னும் நிறைய இதில் காமிக்க போகிற லில்லிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மில்லினியர் அப்படின்னு பேர் சொல்லி தான் சொல்லுவேன். 99.9% வந்து நான் பேர் சொல்லி தான் மலை லில்லியோட டூர் வந்து நான் பண்ணுவேன். அதனால தான் ரெயின் லில்லிஸ் டூர் வந்து தமிழ்ச்சிக்காரனில் பண்ணுறது நிறைய பேருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் பிடிச்சி போயிருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி தானே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பர்வா, அப்படியே அப்படி ஒரு மஞ்சள்ங்க தக தகன்னு அவ்வளோ அழகாக. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளில் வந்து இந்த மில்லினியர் நான் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட மோர் தேன் 1 இயர் இருக்குங்க. இந்த மாதிரி மல்டிபெட்டல் பூத்து காமிச்சு என்னோடய வீடியோஸில் பார்த்துருக்க மாட்டேங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே என்னோடய ட்ரேட்மார்க் போட்டு மில்லினியர்னு நான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டிருக்க மாட்டேன். சேலுக்கும் நிறைய வந்து நான் அதை கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா தமிழ்ச்சி கார்டனில் அதை வச்சு அதை பூக்க வச்சு அது எப்போ அழகாக பூக்குதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நச்சுன்னு ஒரு ஃபிகர் எடுத்து அதில் வந்து டிஜினோட ட்ரேட்மார்க் போடுறதுலாம் எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம். மற்றவங்களோட இமேஜஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். எப்போவாவது சில செல்லர்ஸோடது வந்து அவங்க பர்மிஷனோட கேட்டு பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவே தான். ஸோ இப்போதைக்கு எனக்கு ரொம்ப தைரியம் என்னென்னா என்னோடய மில்லினியர் என்னோடய டிஜி ட்ரேட்மார்க் போட்டு நான் எங்கேனாலும் சேலுக்கு நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. என்னோட செல்லக்குட்டி தங்கங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் பூக்கிற அந்த மலர்களை நீங்கள் உங்களோட ட்ரேட்மார்க் போட்டு நீங்கள் எங்கேனாலுமே அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதோட பெருமையே தனிங்க. எங்கேயோ பூத்த ஒரு மலரை வந்து இதுதான் இருக்குது, இதுதான் இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்கிறத விட நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்மளே பூத்து அதை அழகு பார்த்து இது என் பூ என்னோடது அப்படின்னு என்னோடய ரைட்ஸில் நான் வந்து இதை சொல்லும்போது ரொம்ப 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 பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த வகையில் கடவுளுக்கு நன்றி. ஏன்னா மில்லினியர் இவ்வளோ அழகாக பூத்து கொடுத்ததுக்கு. மில்லினியர் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க இல்லை இதுக்கு முன்னாடி வேறு எங்காவது நீங்கள் வாங்கியிருந்தா கூட சிங்கிள் பெட்டல் பூத்துருந்தாலும் அதுவும் மில்லினியர் தாங்க. இது வந்து ரேராக தான், நிறைய மல்டிபெட்டல்ஸ் வந்து ஒரே மாதிரி பூக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே மில்லினியர்ட்ட நிறைய நேரம் நின்னாச்சு, ஏன்னா அது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் ரொம்ப பியூட்டிஃபுல் பாருங்கள். ஓகே இந்த ஆங்கிளில் காமிக்கவா? ஓகே நெக்ஸ்ட். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலர், இது பர்பிள் க்ளவுடு. பர்பிள் க்ளவுடுமே பார்த்தீங்கன்னா சாதாரண ரோசியை மாதிரி தெரியலாம், புதுசாக பிங்க் நார்மல் தானேன்னு சொல்லிட்டு இல்லைங்க. இது ஒரு மாதிரி பர்பிள் நியூ வெரைட்டி யூனிக்கான கலர் இது. இதோட பேர் வந்து பர்பிள் க்ளவுட் அப்படின்றது இதோட பேர். ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினேன். நான் என்னோடய கலெக்ஷனில் இதை வச்சுருக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். இது நிறைய முன்னாடி பூத்துருக்குது பர்பிள் க்ளவுடுங்க பாருங்க. நேற்று கூட பூத்துச்சு, ஃப்ரீக்வெண்ட்டாக பூத்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இப்போ மழை வேற, நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு இருந்ததா, இனி ஃபுல்லாக ரெயின் லில்லி டூர் தாங்க நம்மளுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க பா, என்ன அழகு, என்ன அழகு, செமையாக இருக்குதுல்ல. ரெயின் லில்லிஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் அதோட பேர் எடுத்து வச்சுக்கோங்க. சேலுக்கு வேணும்னு வரவங்க அட்ரஸ் அண்ட் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வைங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இருந்தது அப்படின்னா இருந்தது, இல்லைன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுவேன். இதை பார்க்க உங்களுக்கு டக்குன்னு என்ன கிங்ஸ் ரான்சம் மாதிரி தோணும் இல்லைங்க. இதை போய் வந்து சோம்போன் பின்னாடி வந்து நல்லா ரெட்டாக இருக்குது பாருங்கள். கிங்ஸ் ரான்சம்ல அந்த ரெட்டு இருந்து அவ்வளோ வராது, பெருசாக இருக்கும் கிங்ஸ் ரான்சம்ல வந்து பெட்டல்ஸ் எல்லாமே. இது பேர் வந்து சோம்போன். பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் அந்த எல்லோக்கும் க்ரீனுக்கும்.
மிலேனியர் இந்த ஆங்கிள் பாருங்க, செம்மையா இருக்காங்க. ஆரஞ்சு ஸ்பை இதோட பெர்ஃபெக்ட் ப்ளூம் எல்லாம் நம்மளோட வீடியோஸ்ல இருக்கு, பழைய வீடியோஸ்ல. பிங்க் பேந்தருங்க, ஓ மை காட், செம்மையா இருக்கு. ஷார்ட்டா இருக்க மாதிரி இருக்காங்க இந்த தடவை. பிங்க் ஆக்டோபஸ் அப்படியே செம்மையா இருப்பாங்க, நீல நீளமா வருவாங்க. இவங்க பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. இதோட பேர் வந்து ரெட் கார்டுங்க, எல்லோ கார்டு ரெட் கார்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறது. இது ஃபுல்லாகவே ரெட் கார்டு. இதுவும் பூக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளோட ஆர்பி 24 மாதிரி, பட் அது ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்கும். பெட்டல் ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இதோட பேர் வந்து ரெட் கார்டு. ஆக்சுவலி இமேஜஸ் எடுக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் ப்ளூம் ஆகும்போது எடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட் இமேஜஸ் வந்து எடுத்து தான் நம்ம நேம் போட்டு வைப்போம் ரெஃபரன்ஸ்க்காக. ரெட் கார்டு இப்படிதான் தொங்கும், இந்த மாதிரி தான், இதுதான் அதோட சிக்னேச்சர். இது பெட்டல்ஸ் வந்து நிற்காது, அப்படி நீளமாக தொங்கிட்டு இப்படி இருக்கும், பார்த்துக்கோங்க. ரெட் கார்டு, ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருக்குது. சான் ஆண்டனியும் 5 பெட்டல்ஸ் தான் இருக்குது பாருங்க. நம்மளோட ஹெலினா வந்து தேர்ட் டேன்னு நினைக்கிறேன், படம் எடுக்க விட்டுட்டேன். டார்க்காக இருக்கும், இப்போ லைட்டாக இருக்குது. நம்மளோட பேங்காக் எல்லோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, செமையாக இருக்குல்ல. ஸ்மோக்கி மேக்கப் ரெண்டு நாள் முன்னாடி நம்மளோட அடினியம் டூரில் கூட பண்ணியிருந்தோம், நேத்திக்கு கூட பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் நான். ஸ்மோக்கி மேக்கப் பற்றி இப்போ கொஞ்சம் விரிஞ்சிருக்காங்க, இன்னைக்கு கொஞ்சம் விரிஞ்சிருக்காங்க, சூப்பராக இருக்காங்கல்ல. பியூட்டிஃபுல் பாருங்கள், 3 டேஸ் ஆனாலும் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க. அடுத்தடுத்த மொட்டுக்கு பிறகு மொட்டோட அந்த டின்ச்சில் மட்டும், அந்த இந்த எட்ஜில் மட்டும் தான் டின்ச் வந்திருக்கு, ரெட் கலர் மாதிரி பிங்க்கு. அதுதான் இப்படி வளைஞ்சு இப்படி வருது, பார்த்துக்கோங்களேன். அப்பா நம்மளோட பாலிப்ரேப்பா சான்ஸே இல்லைப்பா, எப்படி இருக்காங்க பாருங்க. பாலிப்ரே என்ன அழகு கலரு, ரொம்ப பிடிச்ச ரெயின்லிலே இதுவும் ஒன்றுப்பா. 100% சீடும் கொடுக்குறாங்கப்பா அவங்க. இங்கே பாருங்கப்பா சீடை எப்படி வராங்க பாருங்கப்பா. நேற்றுக்கு நல்ல மழை வந்துச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இதாகுது, ரொம்ப சாஞ்சிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போகும்போது ஃபர்ஸ்ட்ல இப்படி தான் எல்லோ ஆஃப் ஒயிட் எல்லோவில் வந்து பிங்க் அப்படி இருப்பாங்க. அங்கே பாருங்களா, ரொம்ப ஒரு மாதிரி மழைக்கு அதுவும் தோண்ட மாதிரி ஆயிட்டாங்க. மழை தான் இவங்களுக்கு ஆகாது. நம்மளோட ரங்னீரானும் பாருங்கள், அடுத்து இப்போ தான் பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யூரோ நிறைய பேர் சிஸ்டர் திரும்ப திரும்ப வீடியோவில் காமிங்க, சிஸ்டர் என்ன சிஸ்டர் இவ்வளோ அழகாக பூத்துருக்குது, நெக்ஸ்ட் டே வந்து அப்டேட் கொடுங்க நீங்கள். ஆமாப்பா, மொட்டுக்கள் நிறைய வச்சு என்னமோ பூத்து குலுங்கிட்டு இருக்குப்பா. செடியோட ஹைட் என்னமோ 1 ஃபீட்டு தான் இருக்குது, ஆனால் அதோட ப்ளூம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குப்பா. இன்னும் டேக் கூட எடுக்கல பாருங்க பா, வேற 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 மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. யூரோ செம்மையாக இருக்குல்ல. இந்த ஃபர்ஸ்ட்ல ஓகே, இது ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. அது மாதிரி சிங்கிள் பெட்டல் தான் அந்த நாம்சோம் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, இதுவும் பியூட்டிஃபுல் இல்லை. நேற்றுக்கு பண்ண வீடியோவில் இந்த ஃபெட்னியாங் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல் இல்லை ஃபெட்னியாங் கேனேஷன், அந்த பர்பிள் அவுட்லைன் செம்மையாக வந்திருக்காங்க. ஆனால் பழசெல்லாம் அப்படியே ஃபேட் ஆகிட்டே போகிறாங்க பாருங்கள். இவங்களை பாருங்களேன் எப்படி பர்பிள் அழகாக இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் வித் ரெட்டுங்க, ஒயிட் வித் ரெட்டு, பியூட்டிஃபுல்லான ஒரு பான்சாய் ஷேப்பு அடினியம் தான் இது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஒயிட் வித் ரெட்டு பான்சாய் ஷேப்பில் செம்மையாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்ல மாதிரி இவங்க ஒரு வெரைட்டிங்க, இவங்களும் தான் பெரிய ட்ரீ. இவங்க ஆக்சுவலி இவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள், என்னோடய ரொம்ப ஃபேவரட் இவங்க. ரெட்டுலே டார்க் அப்படி ஒரு அழகுங்க பா, ரெட்டுன்னா அப்படி ஒரு ரெட்டு, ரெட்டுங்க அப்படி ஒரு ரெட்டுங்க. இவங்க 50% தான் அந்த கேமராவில் காமிக்குது. ஒரு மலை விழுந்தா போதுங்க இந்த கோல்டன் மேங்கோ, செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஒரு மலை விழுந்தா போதும். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சிங்கிள் பெட்டலுங்க, ஸ்டார் ஷேப்பில் அவ்வளோ அளவுக்காக இருப்பாங்க இந்த ஃப்ளார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட் இது. அதேமாரி நம்மளோட டீம் டேங் பாருங்கள், நா பியூட்டிஃபுல்னு சொல்லி. பிளாஸ்டிக் பாருங்களேன், பியூட்டிஃபுல் இல்லை பிளாஸ்டிக் லீஃப். அதேமாரி இவங்கங்க, இந்த வருஷம் என்னோட வேரிகேட்டட் லீஃப் வந்து இது கொடுத்துருக்காங்கங்க, சீட் கொடுத்துருக்காங்க. அந்த சீடே ஒரு அழகாக இருக்காங்கங்க, ஐயோ அந்த சீடை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. சிங்கிள் பெட்டலில் இவங்க என்னோட இன்னொரு ஃபேவரேட்டு, அவங்களும் சீட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மல்டி பெட்டல் சீட் கொடுக்குமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக கொடுக்கும். ரெட்டிலே பார்த்தீங்கன்னா இவங்க ஷார்ப் எட்ஜஸ் வரக்கூடிய இவங்க ஒரு ரெட்டுங்க. இவங்களும் பெரிய பெரிய பெட்டல் வந்து ஒரு பெருசு பெருசாக இருப்பாங்க. இவங்க ஒரு சிங்கிள் பெட்டல் பிங்க்கு தான், கலெக்ஷன்லேயே இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இவங்க ஒரு கிராஃப்டர் சிங்கிள் பெட்டல் ராணி பிங்க், என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். இது சாரி நம்மளோட மிஸ் இந்தியா,
நிறைய வீடியோஸ்ல பார்த்துருமே, கொத்த கொத்த கொத்தா போப்பாங்க. அவங்களும் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் கொடுக்கலன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். கொடுத்துட்டாங்க. இது என்னோட எல்லோலயே கலர் சேஞ்சிங் வெரைட்டிங்க. கலர் வந்து அப்புறம் அப்படியே பிங்கா மாறுவாங்க. எல்லோ நல்லா பிரைட்டா வந்து பிங்கா மாறுவாங்க. இது நிறைய பேருக்கு இந்த வருஷம் கொடுத்தாச்சு. ரெட்டு அப்படியே பெருசா இருக்கும் பூ, அந்த ரெட்டு தான் இது. இது என்னோட சிங்கிள் பெட்டல்ல ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அதோட சீட்ஸ் பாருங்க. இந்த மல்டி பெட்டல் அழகா ரோஸ் போல சூப்பரா இருக்காங்க பாருங்களேன். ரோஸ் தான் அவ்வளோ அழகு. இந்த பிளான்ட்டே ஃபுல்லாக பூவாக தாங்க இருக்கும். இப்போதான் பூ கொட்டிடுச்சு. லாஸ்ட் டூரில் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக இந்த பூ தான். அதேமாதிரி ஒயிட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஒயிட் இருக்கு. பிங்கிஷ்க்கு ரெட்டில் அப்படியே மாறும். அப்படியே இந்த ஒயிட் வந்து இப்போதான் பிங்காக மாறிட்டு இருக்கு பாருங்க. இது நம்மளோட கெராமல் தான். சூப்பராக இருக்காங்க பாருங்க இந்த எல்லோ. ஓகேங்க, ரொம்ப நீளமாக போயிடுச்சு வீடியோ. இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தமிழ்ச்சி கார்டன் வியூஸ்க்காக இல்லை, வியூவர்ஸ்க்காக தான், பார்வைக்காக இல்லை, பார்வையாளர்களுக்காக தான். பாய் பாய்.